இயற்கை விவசாயத்தை நம்புவோம், கண்டிப்பாக நல்லா இருப்போம். இயற்கை விவசாயம்னா ஒரு ஏக்கர் குள்ளே தான் பண்ண முடியும், ரெண்டு ஏக்கருக்குள்ள தான் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கூற்று தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லாட்டியும் இருக்குது. அதிகமான இடத்துக்கு எங்களால் இதை பண்ண முடியாது அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்குது. ஏன்னா போன சீசனில் வந்து பார்த்திங்கன்னா திருத்தணி பக்கத்தில், திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி பக்கத்தில் இருக்கக்கூடிய மாந்தோப்பு விவசாயிகள் தொடர்பு கொண்டாங்க. 20 ஏக்கர் நிலத்திலேருந்து 980 ஏக்கர் மா வச்சுருக்கக்கூடிய விவசாயிகள் வரலும் தொடர்பு கொண்டு, ஆனால் இதை நாங்கள் எப்படி கொடுக்கறது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. இயற்கை விவசாயத்தில் இருக்கக்கூடிய பொருள்களை எப்படி கொடுக்கறது அப்படின்னு கேட்டாங்க. இதில் எந்த இடத்த நம்ம தொடணும், எந்த இடத்த நம்ம கவனம் செலுத்தி முன்கூட்டியே தயாராகிக்கணும் அப்படிங்கிறதான் இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. அப்படி ஒரு திட்டமிடல் இருந்ததுன்னா கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம். இப்போ 5 ஏக்கர் நிலம் இருக்குது அப்படின்னு சொன்னால், காய்கறி பயிர் அப்படிங்கிறப்ப 5 ஏக்கருமே நீங்கள் மிளகாய் போடுறதாவோ அல்லது வெண்டைக்காயோ அல்லது தக்காளியோ கலந்து 5 ஏக்கர் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால், ஒத்த ஆளாக நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன செய்யலாம், என்னென்ன பொருட்கள் கையில் வச்சுக்கலாம், அதுக்கான திட்டமிடல் என்ன. இதில் உங்களுக்கு கண்டிப்பாக நாட்டு மாடு இருக்கணும்னு நான் சொல்ல மாட்டேன், ஜெர்சி மாடு இருந்தாலும் போதும், கலப்பின மாடு இருந்தால் போதும். ஆனால் உங்கள்கிட்ட என்ன இருக்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன்னா, 200 லிட்டர் ட்ரம்மு, 1 ஏக்கருக்கு 1 ட்ரம்மு அப்படிங்கிற கணக்கில் இருக்கலாம். உங்கள் நிலத்தோட அமைப்பு பொறுத்து ஒவ்வொரு ஏக்கர் அல்லது 2 ஏக்கருக்கு ஒரு இடத்துல அந்த ட்ரம்மை வைக்கிறதுக்கு வழி இருக்கா, உங்கள் நிலத்தை ஒட்டி தான் உங்கள் வீடு இருக்கா, ட்ரம்மை யாரும் தூக்கிட்டு போகாமல் பார்த்துக்க முடியுமா அப்படின்னு பாருங்கள். இல்லை தூக்கிட்டு போயிடுவாங்கன்னா அந்த வேலை செய்ய வேண்டாம், ஒரு இடத்துல கூட வச்சு நீங்கள் தயார் பண்ணி கொண்டு போய்க்கலாம். 200 லிட்டர் ட்ரம்மு குறைஞ்சபட்சம் 3 ட்ரம்மாவது நம்ம கையில் இருக்கணும், 5 ட்ரம் இருந்தால் ரொம்ப நல்லது. 100 லிட்டர் ட்ரம்மு கண்டிப்பாக 3 ட்ரம்மு வச்சுக்கலாம். 40 லிட்டர் பெயிண்ட்டு டப்பா 5 ட்ரம்மு வச்சுக்கலாம். மொதல் இந்த ட்ரம்முகளை வாங்கி வைக்கிறது ரொம்ப முக்கியங்க. அது இருந்தாலே நமக்கு பெரிய இடங்களுக்கான ஒரு திட்டமிடலை செய்திடலாம். உங்கள்கிட்ட நாட்டு மாடும் கோமியமும் இருக்கும்போது அதை பிடிக்கிறதுக்கு ஒரு ட்ரம்மை நீங்கள் உபயோகப்படுத்திக்கணும். முக்கியமாக கோமியத்தை பிடிக்கிறதுக்கு, சேகரிக்கிறதுக்கு ஒரு ட்ரம்மை உபயோகப்படுத்திக்கணும். மாடுகளோட சாணத்தை ஒரு இடத்துல நம்ம சேகரிச்சுட்டு வர்றோம். நம்ம ஏற்கனவே ஊட்டமேற்றிய தொழுவுரம் எப்படி தயாரிக்கணும் அப்படிங்கிறதுலையும் சரி, உரக்குழி மேலாண்மையிலையும் சரி, நம்ம கழிவுகளை எப்படி நம்ம போட்டுட்டு வரணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம், அதை கேட்டுக்கோங்க அந்த வீடியோவை. இப்போ சாணம் ஒரு இடத்துல இருக்குது, கோமியம் ஒரு இடத்துல பிடிக்கிறோம், அதுக்கு ஒரு ட்ரம் கொடுத்துட்டோம். இன்னொரு ட்ரம்மில் நீங்கள் ஜீவாமிர்தம் தயார் பண்ணலாம். இப்போ ஜீவாமிர்தத்துக்கு நமக்கு 20 கிலோ சாணம், 15 லிட்டர் கோமியம் வேணும், இவ்வளோதான். ஒரு மாடு உத்தேசமாக 7 லிட்ரு கோமியம் கொடுக்குது அப்படின்னா, 3 நாள் வெயிட் பண்ணாலே 21 லிட்ரு நமக்கு கிடச்சிரும். 15 லிட்ரு மட்டும் உபயோகப்படுத்திட்டு மிச்சத்தை சேமித்து வைக்கிறதுக்கு ஒரு ட்ரம் வச்சுக்கலாம். இதை பயன்படுத்தி நம்ம ஜீவாமிர்தம் தயார் பண்ணுறோம்னா 4வது நாள் நம்ம ஊற்றி விட்டுறலாம். அதாவது திங்கள் செவ்வாய் புதனில் சேகரிக்கிறீங்க, வியாழன் வெள்ளி சனி தயாரிக்கிறீங்க, ஞாயிற்றுக்கிழமை ஊற்றி விட்டுறலாம். இது 1 ஏக்கருக்கு. அடுத்த வாரம் 2வது ஏக்கர், அடுத்த வாரம் 3வது ஏக்கர், அடுத்த வாரம் 4வது ஏக்கர், இப்படி நம்ம ஒரு திட்டமிடல் வச்சுக்கலாம். 5 ஏக்கருக்கும் இந்த 1 ட்ரம்மை வச்சு எப்படி ஜீவாமிர்தம் தயார் பண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு 10 நாளைக்கு ஒரு முறை ஊற்றுறோம் அப்படின்னு சொன்னால், ஒரு தடவை ஜீவாமிர்தம் கொடுக்குறோம்னா அடுத்த வாரம் நீங்கள் என்ன கொடுக்கலாம் அப்படின்னா, இன்னொரு ட்ரம்மை, ஒரு 100 லிட்டர் ட்ரம்மை பயன்படுத்தி
அல்லது 40 லிட்டர் ட்ரம்மை பயன்படுத்தி ஈயம் கரைசல் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 100 லிட்டர் ட்ரம்மை பயன்படுத்தி அல்லது 200 லிட்டர் ட்ரம்மை பயன்படுத்தி வேஸ்ட் டீகம்போசர் 1 லிட்டர் போட்டு வச்சுக்கலாம். ஒரு அதாவது ஒரு பாட்டில் போட்டு 200 லிட்டர் தயார் பண்ணி வச்சுக்கலாம். இந்த 200 லிட்டரை நீங்கள் ரெண்டாக பிரித்து 100-100 பிரித்து 1 ஏக்கருக்கு 1 தடவையும் ஒன்றும் இன்னொரு 1 ஏக்கருக்கு 1 அப்படி நம்ம கொடுக்கலாம் இன்றைக்கி. அதாவது ஒரு வாரம் அந்த ஞாயிற்றுக்கிழமை கொடுத்தீங்கள ஜீவாமிரதம் கொடுக்குறீங்களா, அதுக்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இந்த வேஸ்ட் டீகம்போசரை கொடுக்கலாம். அந்த வேஸ்ட் டீகம்போசர் கொடுக்குறப்ப அது மட்டும் கொடுக்காமல் அதில் ஒவ்வொரு லிட்டரு ஈயம் கரைசல் நீங்கள் ஏற்கனவே வாங்கி தயார் பண்ணி வச்சுருக்கீங்க, ஒவ்வொரு லிட்டரு கலந்து கொடுத்துடலாம். ரெண்டாவது 10 நாள் முடிஞ்சுங்களா, 3வது 10 நாளைக்கு நீங்கள் ஈயம் கரைசலே வச்சுருக்கீங்க, அது மட்டுமே கொடுக்கலாம் சாயந்தரம். அது கூட நம்மளுடைய நிலத்தோட தன்மை பொறுத்து, இப்போ நீங்கள் செம்மண் நிலம், அதனால் செம்மண் சரளை மணல் இருக்கிற வேடசந்தூர் பகுதியில் இருக்கீங்க அப்படிங்கிறப்ப கொஞ்சம் நம்ம மண்ணில் இல்லாத சத்துக்கள், மணிச்சத்து சாம்பல் சத்துக்குள்ள, அதாவது மணிச்சத்து அப்படிங்கிறப்ப நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேங்க. இன்னொரு ட்ரம் இருந்து நம்ம கோமியத்தை சேமிச்சுக்கிட்டு இருந்தா, அதாவது 1 ஏக்கருக்கு 15 நாட்களுக்கு 15 லிட்டர் கோமியத்தை தண்ணியிலே கலந்து விட்டுறலாம். ஒரு இடத்துல வாய்மடையில் வச்சு விட்டு 15 அந்த தண்ணீரை அப்படியே போகிற மாதிரி பார்த்துக்கலாம். 1 ஏக்கருக்கு வெறும் கோமியம் மட்டுமே கொடுக்கலாம் 15 நாளைக்கு 1 முறை, நல்லதுங்க சரிங்களா. அது இல்லாமல் நம்ம செய்ய வேண்டியது பாசோ பாக்டீரியா இருந்தால் 1 லிட்டர் கொடுத்துக்கலாம், பொட்டாஷ் பாக்டீரியா இருந்தால் 1 லிட்டர் கொடுத்துக்கலாம். இதை தண்ணியில் கலந்து 1-10 நாள் அப்படி கொடுத்துக்கலாம். இப்போ 1 வாரம் ஜீவாமிரதம், 1-10 நாள் ஜீவாமிரதம், 1-10 நாள் வேஸ்ட் டீகம்போசரும் ஈயம் கரைசலும் கலந்த கலவை, 3வது வாரம் ஈயம் கரைசலும் உயிர் உரங்களும் கலந்தது. இதை இப்போ நீங்கள் கொடுத்துடலாம். இதெல்லாமே உங்களுக்கு கையில் இருக்கக்கூடிய எளிமையான இப்போ இருக்கிற பொருள்கள். இப்போ நீங்கள் தயாரிக்கிறது அப்படிங்கிறது மீன மிளம் தயாரிக்கணும். எதெல்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்ப ஞாயிற்றுக்கிழமை தயார் பண்ண முடியுமோ, 40 லிட்டர் ட்ரம்மில் எவ்வளவு கழிவுகள் கிடைக்குதோ அதை வச்சு போட்டுக்கிட்டு வந்துக்கிட்டே இருங்க. இப்போ உதாரணத்துக்கு இந்த போன ஞாயிற்றுக்கிழமை ஒரு டப்பா போட்டிருக்கீங்கன்னா இந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு டப்பா போடுங்க, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு டப்பா. உத்தேசமாக 15 கிலோ 10 கிலோ கழிவும் 10 கிலோ இதுவும் போட்டு வைங்க. அப்போ 20 கிலோக்கு நம்ம போடுறோம்னா அதிலேருந்து குறைஞ்சபட்சம் ஒரு 15 லிட்டரு மீன மிளமாவது நமக்கு கிடைக்கும். அதை நம்ம இடைப்பட்ட காலத்துக்கு எப்படி கொடுக்க முடியுமோ அப்படி கொடுத்துக்கலாம் சரிங்களா. ஒவ்வொரு வாரம் போட்டு வைக்கிறதுக்கு ட்ரம்மு வாங்கி வைங்க, அதுதான் முக்கியமான பாயிண்ட்டு. கையில் ட்ரம் இருந்தாலே ஜெயிச்சிடலாம், அதை வாங்கி ஒரு இடத்துல பத்திரமாக வைங்க, அதுதான் முக்கியம் சரிங்களா. அது இருந்தாலே ஜெயிச்சிடலாம். ஈரோடு மாவட்டங்களில் போய் பார்த்தீங்கன்னா மேற்கு மண்டலத்தில் இயற்கை விவசாயத்தில் ரொம்ப காலமாக ஜெயிக்கிறவங்களோட தோட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொதுவான அமைப்பு என்ன அப்படின்னா, நிறைய ட்ரம்மில் நிறைய விஷயங்கள் வச்சுருப்பாங்க. இயற்கை பூச்சி விரட்டி 1-2 ட்ரம் வச்சுருப்பாங்க, அதிலேயே வெரைட்டி வச்சுருப்பாங்க, உரங்கள் தனியாக வச்சுருப்பாங்க. இப்படிலாம் இருக்க இருக்க தான் அவங்க ஜெயிக்கிறாங்க. அதனால் நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான பாயிண்ட் என்னென்னா ட்ரம் வாங்கி வைக்கிறது. அதுக்கு சரியான மூடி உள்ள ட்ரம் வாங்கிட்டோம்னாலே ஜெயிச்சிடலாம். திட்டமிடல் தான் தம்பி ரொம்ப அதிகம். 2வது நம்ம கையில் இருக்கக்கூடிய ஜெர்சி மாட்டோட சாணத்தை நம்ம மக்க வைக்கிறோம். ஊட்டமிட்டு தொழுவுரமாக ரொட்டீனாக எது எக்ஸஸாக இருக்கோ அதிகப்படியாக இருக்கிறத எடுத்து நம்ம நிலத்தில் இவ்வளோ தான் தூவணும் அப்படின்லாம் கணக்கெலாம் கிடையாதுங்க. 4 டிராக்டர் லோடு இருந்தால் 4 டிராக்டர் லோடு போடுங்க, அல்லது 1 தான் இருக்கா 1 கூட போடுங்க, 1 மில்லாததுக்கு 1 பெஸ்ட்டு. நிலத்தோட மேட்டு பகுதியில் முதல் போடுங்க, பள்ளத்தில் போட வேண்டாம், அந்த வயலில் முதல் போடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு வாங்க, அதுவே பரவிக்கும். பிரித்து போடுங்க, எதை செஞ்சாலும் பிரித்து போடுங்க. ஒவ்வொரு ஏக்கராக பண்ணிட்டு வாங்க, மாதம் மாதம் திட்டமிடுங்க. அப்போ உங்கள்கிட்ட கோமியம் இருக்குது, சாணம் இருக்குது, அடுத்து மீனமிலம் போட்டு வச்சுக்கிறீங்க, கையில் ஈயம் கரைசல் இருக்குது, வேஸ்ட் டீகம்போசரும் உயிர் உரங்களும் இருக்குது, ஜீவாமிரதம் இருக்குது, அமுத கரைசல் பண்ணிக்கலாம், வேறு என்னப்பா வேணும். இதை வச்சே சிறப்பாக்கிடலாம் சரிங்களா. தனி நபராக செய்யலாம். 5 ஏக்கர் குறைந்தபட்சம்
திட்டமிட்டு செஞ்சோம்னா, இதில் இன்னும் நீங்கள் சொட்டு நீர் பாசனம் வச்சு சொட்டு நீர் பாசனம் வெஞ்சுரி மூலமாக கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கூடுதல் அதிகப்படியான ஏக்கரேஜை நீங்கள் கொண்டு வர முடியும். திட்டமிடல் தான். நிறையா பேர் சொல்லுவாங்க இயற்கை விவசாயம் செய்யணும்னா தோட்டத்துக்குள்ளேயே நாங்கள் கட்டில் போட்டு படுத்துருக்கணுமா அப்படின்னு. தேவையே இல்லை. உங்களை ஞாயிற்றுக்கிழமை தான் நான் வேலை செய்ய சொல்கிறேன், அல்லது ஞாயிற்றுக்கிழமை ரெஸ்ட் எடுக்கணும்னா சனிக்கிழமை வேலை செய்யுங்க. வாரம் ஒரு தடவை வேலை செய்யுங்க, ஆனால் கரெக்டாக செஞ்சுருங்க. ஒரு திட்டமிட்டு செய்யுங்க, ஒரு பிளான் பண்ணி சரியான பொருளை சரியான பயிருக்கு சரியாக கொடுக்குற மாதிரி பாருங்கள். இடைப்பட்ட காலத்தில் பூச்சி மேலாண்மை மட்டும் பண்ணுங்கள். இதை மட்டும் செய்யுங்க, கண்டிப்பாக ஜெயிக்கலாம். சரிங்களா?